பொதுகாலம் 13வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13-19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசேரியா பகுதிகளுக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பச்சை அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்ப, ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 17-18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கு நான் வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார்.
நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலும் இருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 1-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மஞ்சாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்.